குரல் இசை செல்வி என்றும் இசை சுடர் என்றும் போற்றப்படும் பாடகி சைந்தவி அவர்கள் டாக்டர் ஸ்டீவத்சன் ஆனந்தி தம்பதிகளுக்கு மகளாக 1989 ஜனவரி 3 சென்னையில் உள்ள மேற்கு மாம்பலத்தில் பிறந்தார். இவருக்கு விஜய் கார்த்திக், வினோத் கிருஷ்ணா என்கிற 2 உள்ளனர். இவரது தந்தை திரு ஸ்டீவத்சன் டாக்டராகவும் தாயார் திருமதி ஆனந்தி பிரபலமான வங்கி ஒன்றில் முக்கிய பதவியில் பணியாற்றியவரும் ஆவார். சென்னையில் நடக்கும் பலவிதமான இசை கச்சேரிகள், கலை நிகழ்ச்சிகள், பஜன்கள் போன்றவற்றிற்கு தன் மகளான பாடகி சைந்தவியையும் தன் கூடவே அழைத்துச் செல்வது இவர்களது பெற்றோர்களுக்கு வழக்கமான ஒன்றாகவே இருந்து வந்தது. பாடகி சைந்தவி பாரம்பரியம் மிக்க இசை குடும்பத்திலிருந்து வரவில்லை என்றாலும் தன் பெற்றோர்களுடன் இவர் பார்த்து ரசித்த இசை கச்சேரிகள் இவருக்குள் இசை ஆர்வத்தை ஏற்படுத்தியது. 5 சிறுமியாக இருக்கும்போது இசை கச்சேரி ஒன்றிற்கு தன் பெற்றோருடன் சென்ற இவர் அந்த கச்சேரியில் பாடகர்கள் மேடையில் மைக்கை பிடித்து பாடுவதை பார்த்து தானும் அவர்களைப் போல அந்த மேடையில் மைக்கை பிடித்து பாட வேண்டும் என அடம்பிடித்து அழுது வந்தார். தன் மகளின் இசை ஆர்வத்தை பார்த்த இவரது பெற்றோர்கள் தன் மகளுக்கு கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கற்றுக் கொடுக்க ஆசைப்பட்டு ஸ்ரீமதி டி கே பட்டம்மாள், திருமதி சுப்புலட்சுமி போன்ற சங்கீத ஜாம்பவான்களிடம் அனுப்பி வைத்தனர். தன் மகள் நன்றாக பாடுகிறாள் என்பதை உணர்ந்த இவரின் தாயார் தன் மகளின் திறமையை மேம்படுத்தி ஊக்கப்படுத்தவும் பஜன்களுக்கும் கச்சேரிகளுக்கும் செல்வதற்கு உதவியாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்து தான் பார்த்து வந்த வங்கி பணியிலிருந்து விலகினார் என்பதே ஆச்சரியமான ஒரு உண்மைதான். பள்ளி படிப்பை சென்னையில் உள்ள செட்டிநாடு வித்யாசரம் பள்ளியில் படித்தபோது அதே பள்ளியில் இவருக்கு சீனியராக பிரபல இசையமைப்பாளர் திரு g.v.prakashம் படித்து வந்தார். பள்ளியில் பாடுவதில் வல்லவராக பாடகி சைந்தவியும் அதற்கு இசையமைப்பதில் வல்லவராக திரு g.v.prakashம் கொடிகட்டி பறந்தனர். திரு g.v.prakash கீபோர்டு வாசித்து சைந்தவி பாடிய பல பாடல்கள் அந்த பள்ளியில் நடந்த கல்ச்சுரல் போட்டிகளில் பல பரிசுகளை வென்றது. 10 படித்து கொண்டிருந்த போதே g.v.prakashம் சைந்தவியும் ஒருவரையொருவர் காதலிக்க ஆரம்பித்தனர். இவருடைய இள வயது காதல் பற்றி சைந்தவி கூறும்போது, ஸ்கூலில் என்னோட கிளாஸ் 3 இவருடைய கிளாஸ் கிரவுண்ட் ஃப்ளோர், இவரை பார்க்கணும்னு என் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூட்டிக்கிட்டு 3 இருந்து கீழே வந்து சாப்பிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்குடி இப்படி பண்ணுறேன்னு திட்டுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மானசா, அவரோட ஃப்ரெண்டு பிரீத்தி, இவங்க 2 தவிர வேறு யாருக்கும் நாங்கள் லவ் பண்ணுறது தெரியாது. ஸ்கூலில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நாங்கள் நேரில் பேசிக்க மாட்டோம், ஃபோனில் தான் பெரும்பாலும் பேசிக்குவோம். சும்மா வேணும்னே அவர் கிளாஸ் ரூம் வழியாக நான் அடிக்கடி போவேன். அவரை பார்த்து நான் ஸ்மைல் பண்ணுவேன். அவரும் யாருக்கும் தெரியாமல் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுவார் என்று தன் காதல் கதையை இவர் அளித்த பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக சங்கீதம் மட்டுமே பாடி வந்த இவரை பார்த்த பலரும், உன் குரல் நன்றாக இருக்கிறது, நீ ஏன் சினிமாவில் பாடக்கூடாது என கேள்வி கேட்க ஆரம்பித்தனர். தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் உயிரெழுத்து என்ற படத்திற்காக ட்ராக் என்று சொல்லப்படும் ரஃப்பாக பாடுவதற்கு சென்ற இவரின் குரல் இசையமைப்பாளர் தேவாவிற்கு பிடித்து போனதால் அந்த படத்தில் வரும் 3 மெயினாகவே பாடுமாறு பாடகி சைந்தவியை கேட்டுக்கொண்டார். இசையமைப்பாளர் தேவாவின் வேண்டுகோளுக்கிணங்க உயிரெழுத்து என்கிற படத்தில் கார்மேக நிறக்கண்ணா என்ற பாடலை சினிமாவில் முதலாக பாடிய போதும் அந்த படம் கடைசி வரை வெளிவராமலே போனதால் அந்த பாடலும் வெளியாகாமலே போனது என்பது விசித்திரமான ஒரு உண்மைதான். அதன் பிறகு பள்ளியில் படித்து கொண்டிருந்த இவருக்கு அந்நியன் என்ற படத்தில் 2 என்ற பாடலை பாட வருமாறு அழைப்பு ஒன்று வந்தது. பள்ளி முடிந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு செல்வதற்குள் 9 ஆகிவிட்டது. ரெக்கார்டிங் செய்ய நேரமானதால் களைப்பாக இருந்த மாணவி சைந்தவி அந்த ஸ்டுடியோவிலேயே தூங்கிவிட்டார். நள்ளிரவு சரியாக 1 நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த சைந்தவியை எழுப்பி பாட வைத்தனர். தூக்க கலக்கத்திலேயே இவர் பாடிய 2 என்ற பாடல் அமோக வெற்றி பெற்று இவருக்கு நல்ல பாடகி என்ற பெயரையும் பெற்றுத்தந்தது. கல்லூரி படிப்பை சென்னையில் உள்ள MOB வைஷ்ணவ் பெண்கள் கல்லூரியில் BA மற்றும் MSc சைக்காலஜி படிப்பை படித்து பட்டமும் பெற்றுள்ளார். கர்நாடக இசை, மேற்கத்திய இசை, இந்துஸ்தானி இசை, மெல்லிசை, சினிமா இசை என அனைத்திலும் பாடக்கூடிய வெகு சில பாடகிகளில் இவரும் ஒருவர் என்பது பெருமைக்குரிய ஒரு உண்மை. ஒரு கர்நாடக இசை பாடகி எப்படி சினிமாவில் பாடலாம் என்று கோபப்பட்ட ஒரு பிரிவினர் இவருக்கு கொடுத்து வந்த ஸ்காலர்ஷிப்பை நீக்கியதோடு இவரை ஒதுக்கி வைக்கவும் நினைத்தனர். சினிமாவில் பாடினால் இங்கு பாட வரக்கூடாது என்று சொல்லி தடை போட்டனர்.
தான் ஒரு கர்நாடக பாடகியா சினிமா பாடகியா என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்ற நேரத்தில் இவரின் குடும்பத்தினரும் ஆதரவாளர்களும் இவருக்கு உறுதுணையாக நின்று உன் வேலையை நீ தொடர்ந்து செய், எதற்கும் அஞ்சாதே என்று ஆறுதல் சொல்லி ஊக்கமளித்தனர். தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்த இவர் ஏராளமான சினிமா பாடல்களை தொடர்ந்து பாடினார். எனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களால் தான் நான் இந்த நல்ல நிலைமைக்கு வந்துள்ளேன் என மேடையிலேயே முழக்கமிட்டார். முதல் காதலுக்கு சக்தி அதிகம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த முதல் காதல் கூட சில ஆண்டுகளிலேயே பொய்த்துவிடும். இந்த காலகட்டத்தில் 12 ஆண்டுகள் தொடர்ந்து காதலித்து பெற்றோர்கள் சம்மதத்துடன் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷை திருமணம் செய்து கொண்டார். இந்த இசை தம்பதிகளுக்கு அன்வி என்கிற ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இசைஞானி இளையராஜாவின் அஜந்தா என்கிற படத்திற்காக பாடச் சென்றபோது இளையராஜாவை பார்த்து பயந்து போன இவருக்கு வியர்த்து கொட்டி கைகளும் நடுங்கியது. இதனை பார்த்த திரு இளையராஜா அவர்கள், நான் என்ன கரடியா புலியா, பயப்படாமல் பாடுமா என்றார். இருந்தாலும் கடைசி வரை பயத்தோடவே பாடி முடித்தார். அவருடைய காலகட்டத்தில் நானும் ஒரு பாடகியா இருப்பதில் மிகுந்த சந்தோஷம் என்கிறார். கவிஞர் கண்ணதாசனும் திரு நா முத்துக்குமாரும் இவருக்கு மிகவும் பிடித்த பாடலாசிரியர்கள். கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் டோனிக்கு தீவிர ரசிகர். டோனியை பார்க்க வாய்ப்பு கிடைத்தால் மறக்காமல் தன்னையும் அழைத்து செல்ல வேண்டும் என தன் கணவருக்கு கட்டளையிட்டுள்ளார். டோனியுடன் ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது இவரது நீண்ட நாள் ஆசை. பாடகி சைந்தவி மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவர், மிகவும் சென்சிட்டிவ் ஆனவர், கேமரா முன்னால் பாடுவதற்கு விருப்பமில்லாதவர். தன் கணவர் ஜிவியின் வற்புறுத்தலுக்கு பிறகே டிவி நிகழ்ச்சிகளில் நடுவராக இருக்க ஒப்புக்கொண்டவர். பாடகி சைந்தவி தன் கணவர் மீது மிகவும் பொசசிவாக இருக்கக்கூடியவர். எந்த நடிகையுடன் நடித்தாலும் உதடு முத்தம் கொடுக்கக்கூடாது என்றும் நெருக்கமான காட்சிகளில் நடிக்கக்கூடாது என்றும் நிபந்தனை விதித்துள்ளார். தன் கணவர் ஜிவி பிரகாஷ் பற்றி கூறும்போது, ஜிவிக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவரோட தீவிரமான ஃபேன்ஸ் சிலர் எனக்கே மெசேஜ் அனுப்புவாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது, அப்புறம் பழகிடுச்சு. மெசேஜ் தானே, சரி பரவாயில்லைன்னு இருந்துருவேன் என்கிறார். தன் கணவர் ஜிவி பிரகாஷ் நடிக்க வந்த பிறகு இருவருக்கும் கருத்து வேறுபாடு என்றும் விரைவில் விவாகரத்து செய்ய உள்ளனர் என்றும் வதந்திகள் பரவியது. இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தன் கணவர் ஜிவி பிரகாஷுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்த சைந்தவி, அவர் எண்ணில் பாதி என தெரிவித்து வதந்தி பரப்பியவர்களின் முகத்தில் கரியை பூசினார். படத்தில் ரொமான்ஸ் செய்யும் நடிகர் ஜிவி பிரகாஷ் நிஜத்தில் அதற்கு நேர் எதிரானவர். கிஃப்ட் கொடுப்பது, சர்ப்ரைஸ் செய்வது எல்லாமே அதிகமாக சைந்தவிதான் செய்து வருகிறார். இவரின் சமூக அக்கறை பற்றி கேட்டபோது, என் அப்பா டாக்டருங்கிறதால நிறைய மெடிக்கல் கேம்புக்கு போயிருக்கேன். அதனால் சின்ன வயசில் இருந்தே இது சம்பந்தமான விஷயங்களில் நிறைய பொறுப்பு இருந்தது. எதிர்காலத்தில் என்ஜிஓ ஆரம்பிக்கிற ஐடியா கூட வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் ஜிவியும். நீட், காவிரின்னு மக்களை பாதிக்கிற சமூக பிரச்சனைகளுக்கு அவர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரால் முடிஞ்ச உதவிகளையும் செய்கிறாரு. அவருடைய மனைவியாக இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் என்கிறார். தன் கணவருடன் பாடகி சைந்தவி எடுத்துக்கொண்ட ஒரு ரொமான்டிக் புகைப்படம் சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலானது. அதை பார்த்த ரசிகர்கள், இந்த புகைப்படத்தில் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் ஒரு திரைப்பட போஸ்டரில் ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி போஸ் கொடுப்பார்களோ அப்படி போஸ் கொடுத்துள்ளீர்கள் என்று சொல்லி உற்சாகம் அடைந்துள்ளனர். ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்காக இயக்குனர் ராம் என்பவர் எடுத்த பேரன்புடன் என்கிற குறும்படத்தின் சிறப்பு திரையிடல் சாலி கிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பேசிய பாடகி சைந்தவி, நாம் எல்லோருமே தங்களுக்கு பிறக்கும் குழந்தை எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் இப்படிப்பட்ட தெய்வ குழந்தைகள் பிறந்து விடுகின்றனர். இவர்களை குறைபாடுள்ள நோயின் பெயரால் அழைப்பதை விட தெய்வ குழந்தைகள் என சொல்வதுதான் சரியாக இருக்கும். அவர்களது குறைபாடுகளை கண்டு ஒதுக்காமல் நம்மை போல் சக மனிதர்களாக பார்க்க வேண்டும். அவர்களுடன் அதிக நேரத்தை செலவிட வேண்டும். இந்த குறும்படம் ஆட்டிசம் விழிப்புணர்வு குறித்து அழகாக பேசியுள்ளது என மனமுருக கூறினார். தனது கணவருக்கு 7வது ஆண்டு திருமண நாள் வாழ்த்து தெரிவித்த போது, ஒவ்வொரு வருடமும் உங்கள் மீது உள்ள காதல் வளர்ந்து கொண்டே போகிறது. நான் கர்ப்பமாக இருக்கும் நேரத்தில் நீங்கள் என் மீது மிகுந்த அக்கறை கொண்டீர்கள். நம் குழந்தையின் மீது அன்புள்ள அப்பாவாக நீங்கள் நடந்து கொள்வதை பார்க்கும் பொழுது இன்னும் என் காதல் அதிகரிக்கிறது. நீங்களும் இந்த சிறிய இளவரசியும் என் வாழ்வில் நடந்த மிகச்சிறந்த விஷயங்கள் என்று மகிழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார்.
விழிகளில் ஒரு வானவில் இப்படி மழை அடித்தால் அண்டங்கக்கா கொண்டக்காரி அடடா மழடா அடமழடா எள்ளுவய பூக்களையே போன்ற ஏராளமான சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள இவர் சுமார் 1500 மேற்பட்ட பாடல்களையும் பாடி ஆனந்த விகடனின் சினிமா விருதுகள் போன்ற பல விருதுகளையும் வென்றுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.